தமிழக அரசு துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சங்கத்தின் நான்காவது மாநில மாநாடு நேற்று செங்கல்பட்டு அருகே மறைமலை நகரில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணியிடங்களில் நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆராய குழு அமைக்கப்படும் என்றார் அரசு அலுவலகங்களில் குறிப்பாக வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆகியவற்றுக்கு சொந்தமான எழுநூற்று தொன்னூறு கட்டிடங்களில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வருவதற்கான வசதிகள் நான்கு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட இருப்பதாக கூறினார் சுற்றுலா தலங்களில் அவர்களது நலனுக்காக ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் வசதிகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் அரசு துறைகளில் குரூப் ஏ மற்றும் பி நிலைகளில் ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது காலி பணியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கென அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்று கூறிய முதலமைச்சர் இதற்கு முன்பு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு ஆனால் நிரப்பப்படாமல் உள்ள மேலும் ஆயிரத்து தொன்னூற்று ஆறு பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவை மூலம் நிரப்பப்படும் என்றும் குறிப்பிட்டார் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பணியிடங்கள் கண்டறியப்பட்டு பின்னடைவு காலி பணியிடங்களில் தனி சிறப்பு நேர்வாக ஸ்பெஷல் டிரைவ் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் டி என்பிஎஸ் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி மாநில ஆட்சேர்ப்பு பணியகம் எஸ் மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகம் டிஆர்பி ஆர் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலமாக நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது